கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. ஸ்ரீயஸ்பதியான நாராயணன் தன் ஸ்ரீ கட்டாட்சத்தாலே ஸ்ரீதர மகிஷியான ஸ்ரீ மகாலட்சுமியின் ஸ்ராவிய சிரேஷ்டமான ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தர நாமாவளியை அர்த்தத்துடன் அனுபவிக்க அனுகிரகித்திருக்கிறார். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தின் 54வது திருநாமத்தை அனுபவிப்போம். சுப்பிரசன்னா அப்படிங்கிற திருநாமம் இது. போன வாரம் எப்படி புண்ணிய கந்தாவாக இருந்து கொண்டு லக்ஷ்மி தேவி நம் போன்ற ஜீவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்கிறாள் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்துல பல நாமாவளிகள் பிராட்டி நமக்கு செய்யக்கூடிய அனுகிரகத்தை பத்தி பறக்க பேசுகிறது. இன்றைய திருநாமமும் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் சொல்ல வந்தது. பிரசித்தமான மகாபாரத கதை துரோண பர்வா நடக்கிறது. மகாபாரத யுத்தத்துல 12வது நாள். அன்னைக்கு கௌரவ சைன்யத்துல பகதத்தன் அப்படிங்கிறவன் அட்டகாசமா யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். யானைகள் ஓட்டுறதுல ரொம்ப திறமசாலி. அவன் பாண்டவர்களை நோக்கி ஒரு அஸ்திரம் விடுறானான். வைஷ்ணவாஸ்திரம் அப்படின்னு இதுக்கு பேரு. சீரிண்டு வருது அந்த அஸ்திரம். எல்லாரும் பார்க்கறா, என்ன பண்றதுன்னு புரியல. அர்ஜுனனே தகச்சு நிக்கிறானா, எப்படி இதுக்கு பிரதி அஸ்திரம் போடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த சமயத்துல பார்த்தசாரதி ஆகிற கிருஷ்ணன் எம்பெருமான் எழுந்து நின்று அந்த வைஷ்ணவாஸ்திரத்தை வாங்கி கொண்டாராம். ஆச்சரியம், அந்த வைஷ்ணவாஸ்திரம் எம்பெருமானுடைய திருமேனியை தீண்டின உடனே அவருடைய திருக்கழுத்துக்கு மாலையாகி விழுந்ததாம். அற்புதமான காட்சியா இருக்கு. இத பார்த்து ஆச்சரியப்பட்டான் அர்ஜுனன். ஆனா அவனுக்கு கொஞ்சம் வருத்தம், கொஞ்சம் கோபத்தோட கிருஷ்ணனை பார்த்து கேட்டானாம், கிருஷ்ணா யுத்தம் புரிய மாட்டேன்னு சொன்னியே, ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னியே, எதிராளிய குறிச்சி போர் தொடுக்க மாட்டேன்னு சொன்னியே, இப்ப என்ன பண்ணிருக்க? அவன் ஆயுதம் எரிஞ்சான், அதை நீ வாங்கிண்டுட்ட, இப்ப நீ போர் புரிஞ்சதா தானே அர்த்தம், ஏன் இப்படி பண்ண கிருஷ்ணா, என்ன சமாளிக்க விடக்கூடாதா அப்படின்னு கேட்கறான். அப்போ கிருஷ்ணன் பதில் சொல்றார், அர்ஜுனா இந்த அஸ்திரம் ரொம்ப பயங்கரமானது. இது என்ன அஸ்திரம், எரிஞ்சவன் எப்பேறுபட்டவன், இதனுடைய வரலாறு என்ன, எல்லாம் சொல்றேன் கேளு அப்படிங்கிறார் கிருஷ்ணன். என்ன வரலாறு? ஒரு காலத்துல பூமி தேவிக்கும் வராக பெருமானுக்கும் பிள்ளையாக நரகாசுரன் பிறந்தான். இந்த நரகாசுரன் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தானாம். நரகன்னு அவனுக்கு பேரிட்டார்கள். அவன் அசுர தன்மையினாலே நரகாசுரன்கிற பெயரை ஏத்துக்கொண்டான். இப்படி அசுரத்தன்மையோட திகழ்ந்து வந்த இந்த நரகனுக்கு ஒரு நல்ல கதி கிடைக்கணும் அப்படின்னு அவனுடைய தாயாகிற பூமி தேவி நினைக்கிறான். தாய் உள்ளம் கனிவுனால நினைக்கிறா. அதனால எம்பெருமான குறிச்சு பிரார்த்திச்சு ரெண்டு வரங்கள் கேட்டாளாம் நரகனுக்காக. என்ன வரங்கள்? முதல் வரம், நரகனை போர்ல யாருமே தோக்கடிக்க கூடாது. தோக்கடிக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம் ஆறுது? தோத்தாதானே அவன் மரணம் அடைவான். தோக்கவே அடிக்க முடியாதுன்னா அப்புறம் அவனுக்கு மரணம் கிட்டுறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறதுனால அவனை யாரும் தோக்கடிக்க கூடாது அப்படின்னு ஒரு வரம் கேட்டாள். அடுத்த வரம், எம்பெருமானுடைய வைஷ்ணவாஸ்திரம் நரகனுக்கும் அவனுடைய பிள்ளைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டுண்டா. எம்பெருமான் நாராயணன் ரொம்ப பிரசன்னமா சிரிச்சானாம். தேவி, நல்ல வரங்கள் கேட்டிருக்கிறீர், அவசியம் பூர்த்தி பண்றேன். ஒரே ஒரு நிபந்தனை என்னன்னா, நரகனை யாரும் தோக்கடிக்க முடியாது நீர் விருப்பப்படுற வரையில் அப்படின்னார். என்ன அர்த்தம்? பூமி தேவி நினைச்சாள்னா நரகனுக்கு தோல்வி மரணம் ஏற்படும்னு அர்த்தம். அவளே சங்கல்பிக்கணும், அவள் அனுமதி கொடுக்கணும், அப்பதான் நரகனுக்கு தோல்வி மரணம் அப்படிங்கிற வரத்தை எம்பெருமான் அற்புதமா கொடுத்தார். இப்படி வரம் கடைச்ச உடனே நரகனுடைய அட்டகாசம் இன்னும் தலை தூக்கி ஆடித்து இன்னும் மோசமான அட்டுழியங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சான். எல்லா தேவிமார்களையும் கடத்தினான். 16,000 தேவிமார்களை சிறை பிடிச்சான். அதுக்கு மேல தேவர்களோட யுத்தம் புரிஞ்சான். அதிதி தேவியினுடைய குண்டலங்களை பறிச்சுண்டான். இந்த மாதிரி அட்டகாசங்கள்லாம் பண்ணத்தினால
ரொம்ப தாங்க முடியாமல் அதிதி தேவி வந்து சத்யபாமை கிட்டக்கு அழுதா. இப்ப துவாபர யுகம் வந்துடுத்து கிருஷ்ணாவதாரம் நடக்கிறது, சத்யபாமை இருக்கா கண்ணனுடைய மகிஷி, அவ கிட்டக்க வந்து அதிதி தேவி அழறா தன்னுடைய குண்டலங்கள் அற்புதமான திவ்ய குண்டலங்கள் பறிப்போயிடுத்து அப்படின்னு. இதை கேட்ட சத்யபாமா தேவிக்கு கோபம் வர கண்ணன் கிட்டக்க போய் அவள் சொல்ல கிருஷ்ணன் நரகாசுரனோட சண்டை போடுறதுக்கு கிளம்புறார். சத்யபாமா தேவிய கூட அழைச்சுண்டு. முக்கியமான விஷயம் இது. ஏன்னா சத்யபாமாதேவி பூமாதேவியினுடைய அவதாரம், அவளை அழிச்சுண்டு நரகாசுரனோட போர் புரிய போனார் கண்ணன். போர் நடக்கும் பொழுது ஒரு கட்டத்துல நரகன் கண்ணனை காயப்படுத்த முயலும் பொழுது சத்யபாமாதேவி எப்படியாவது இவன் அழிச்சுடணும் அப்படின்னு நினைச்சு கண்ணன் கிட்டக்க சொல்ல இவளுடைய அனுமதிய வாங்கிண்டு, பூமாதேவியினுடைய அனுமதிய வாங்கிண்டு கண்ணன் நரகனை சம்ஹரித்தார். நரகன் மாண்டு போன பிறகு நரகனுடைய பிள்ளையான பகதத்தனுக்கு அந்த வைஷ்ணவாஸ்திரம் கிடைச்சது. இப்போ நரகன் கிட்டக்க வைஷ்ணவாஸ்திரம் இத்தனை நாளா இருந்துட்டு இருக்கு பூமி தேவியினுடைய வரத்தினால. இப்போ அவன் மாண்டு போன பிறகு அவனுடைய மகனான பகதத்தன் கிட்டக்க இந்த வைஷ்ணவாஸ்திரம் வந்து சேர்ந்தது. வைஷ்ணவாஸ்திரத்தை யாராலையும் வெல்ல முடியாது விஷ்ணுவை தவிர. இந்த விஷயம் எம்பெருமான் கண்ணனுக்கு தெரிஞ்சதுனால இந்த அஸ்திரம் வைஷ்ணவாஸ்திரம் அப்படிங்கறத அர்ஜுனன் கிட்டக்க சொல்லி அதை எரிஞ்ச பகதத்தனுடைய வரலாறு இதுன்னு சொல்லி, இதுக்கு வேற பிரதி அஸ்திரமே கிடையாதுப்பா, அதனால உன்னை காப்பாத்த வேண்டிய கடமை எனக்கு உண்டு, பஞ்சவரை பல வகையும் காத்தார் வந்தார் அப்படிங்கிற கண்ணன் எம்பெருமான் அழகான இந்த வரலாற்றை சொன்னார் அர்ஜுனன் கிட்டக்க. இந்த இடத்துல நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரலாம், பூமி தேவி நரகாசுரனுக்காக வரம் வாங்கிண்டாள் எம்பெருமான் கிட்டக்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு காரணம் மாத்ரு வாத்சல்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்கலாம். அதுக்கும் மேல ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு. மாத்ரு வாத்சல்யம் பூமாதேவிக்கு நரகன் கிட்டக்க மட்டும் இல்லையாம், நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கோம். ஏன்னா பூமாதேவி நம்ம எல்லாருக்கும் மாதா, எல்லாரையும் தாங்கக்கூடியவள், எல்லாருமே லக்ஷ்மியினுடைய அம்சம்தான் இந்த மாதிரி தேவிமார்கள் எல்லாருமே. அதனால ஜெகன்மாதாவா இருக்கக்கூடிய இவள் எல்லாருக்காகவும் எம்பெருமான் கிட்டக்க வரம் வாங்கிண்டாள், நரகனுக்காக வாங்கறது போல. என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கணும். முதல்ல இந்த நரகாசுரனுக்கு நரகன் அப்படின்னு ஏன் பேர் வைக்கணும்? நரகன் அவருக்கு பேர் வச்சது யாரு? கஷ்யப மகரிஷி பேர் வச்சாராம். கஷ்யப மகரிஷி பூமி தேவியினுடைய வளர்ப்பு தந்தையாக இருக்கிறார் சில அவதாரங்கள்ல. அப்படி இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய பேரனுக்கு நரகம் அப்படின்னு பேர் வைக்கலாமோ, நரகன்னு பேர் வைக்கலாமோ? நரகம்னா என்ன அர்த்தம்? நரகம்னா நரகம்னு அர்த்தம், ஹெல் அப்படின்னு அர்த்தம். அப்படி யாராவது பேர் வைப்பாளா? கஷ்யப மகரிஷி போய் பேர் வைப்பாரோ? கண்டிப்பா மாட்டார், அந்த அர்த்தத்துல வச்சிருக்க மாட்டார். அவர் வச்சதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கணும். கஷ்யப மகரிஷி முதல்ல எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர். பஷ்யக கஷ்யபா அப்படின்னு சொல்லுவா. எல்லாமே அவருக்கு தெரியுமாம், என்ன நடக்க போறது எதிர்காலத்துல அப்படின்னு அவருக்கு தெரியுமாம். அதை தெரிஞ்சுதான் பேர் வச்சிருக்காராம் இந்த இடத்துல. என்ன விஷயம், என்ன பேருக்கு அர்த்தம் முதல்ல அப்படின்னு பார்த்தா, நிருணயத்தே நிருணாதி பிராபயதி இதி நரகா அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு விஷயத்தை இன்னொன்னுத்து கிட்டக்க அழைச்சுண்டு போய் விடுறவன் நரகன் அப்படின்னு அர்த்தம். அழைச்சுண்டு போய் விடுறவனுக்கு நரகம்னு பேரு, நரகன்னு பேரு. அழைச்சுண்டு போய் விடுறான் நயத்தே, இப்படி பேர் வச்சார். நரகன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்னொரு இடத்துக்கு அழிச்சுண்டு வந்துட்டானாம். என்ன வரலாறு? நரகனை சம்ஹரிக்கும் பொழுது எம்பெருமான் கண்ணன் சத்யபாமாதேவியோட அந்த இடத்துல இருக்கார். அப்போ நரகனுக்கு நல்ல புத்தி வந்துடுத்தான். இப்படி நம்ம எல்லாரையும் துன்புறுத்திட்டோமே அப்படின்னு அவன் நினைக்கிறான். எம்பெருமான் அஸ்திரம் போட்டதுக்கு அப்புறமா அவன் இப்ப மாண்டு போப்பறான். அந்த சமயத்துல அவனுக்கு நல்ல புத்தி வந்து அவன் எம்பெருமான் கிட்டக்க ஒரு வரம் வாங்கிண்டான். என்ன வரம் வாங்கிண்டான்? நான் மாண்டு போன இந்த தினம் எல்லாரும் கொண்டாடணும், நரக சதுர்தசியாக தீபாவளியாக எல்லாரும் கொண்டாடணும். அன்றைய தினம் பிம்மால எழுந்து எண்ணெய் தேய்ச்சிண்டு வெந்நீர்ல ஸ்நானம் பண்ணினா எல்லாருக்கும் கங்கா ஸ்நான பலன் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டுண்டான். அதனால அவன் என்ன பண்ணினா, கங்கை ஜலத்தை யாரு எங்க அந்த நாள் அன்னைக்கு தீர்த்தா மாடினாலும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டான்.
எந்த போர்வெலா இருந்தாலும் எந்த குழாயா இருந்தாலும் எந்த பைப்பா இருந்தாலும் அன்னைக்கு அந்த ஜலம் அந்த சமயத்துல அந்த பிம்மால வேளையில எண்ணெய் ஸ்நானம் பண்ணினா அந்த ஜலத்துல அது கங்கா ஸ்நான பலத்தை கொடுக்கும். அந்த தண்ணீர் அந்த சமயத்துல கங்கை ஆயிடுது. கங்கைய அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டான் நரகன். அதனால அவனுக்கு நரகன்கிற பேர் சித்திச்சது. இப்பேற்பட்ட ஒரு புத்தி நரகனுக்கு வரத்துக்கு காரணம் என்ன? இத்தனை நாளா அவன் அசுரனா தானே இருந்தான். ஆனா மாண்டு போற சமயத்துல அவனுக்கு ஏன் இப்படி ஒரு நல்ல கதி நல்ல புத்தி ஏற்பட்டது அப்படின்னு கேட்டா அதுக்கு வேற எந்த காரணமும் இல்லை. பக்கத்துல இருக்கக்கூடிய ஜெகன்மாதா அவனுக்கு அந்த நல்ல புத்தியை கொடுத்திருக்கான். அந்த சமயத்துல ஒருவன் எவ்வளவுதான் கெட்டவனா இருந்தாலும் அவனுக்காக முதல்லயே சிபாரிசு பண்ணி அவனை எம்பெருமான் கையால மாண்டு போக வச்சு மாளும் சமயத்தில் வடக்கொடு மாளும் வகையில் அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து அந்த நல்ல புத்தியினால தான் மட்டும் நல்ல கதி அடையாமல் மற்ற எல்லாருக்கும் ஒரு நன்மையை ஏற்படுத்திட்டு போகக்கூடிய அந்த நல்ல தன்மையை கொடுக்கக்கூடியவள் ஜெகன்மாதா பிராட்டி லக்ஷ்மி தேவி பூமி தேவி. இதனாலதான் எல்லாருக்கும் சந்தோஷத்தை பிரசன்னத்தை உண்டுபடுத்தக்கூடியவள் சுப்பிரசன்னாவாக திகழ்கிறாள் மகாலட்சுமி. இப்பேற்பட்ட சுப்பிரசன்னாங்கிற திருநாமத்துக்கு அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அருளி செய்த நிருக்தி ஸ்லோகமானது அன்யாக பிரசன்னா அபி தேவதாஸ்தாக தத்யுர் வரான்யே பரிணாம தஸ்யுஹு ஆத்மக்ஷயாயைவன சைவமேஷா தத் சுப்பிரசன்னேதி ரமேரிதேயம். பக்தியுடன் சுப்பிரசன்னா அப்படிங்கிற திருநாமத்தை ஜபித்தால் பிறருக்கு நன்மையை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு நாம் நல்லவர்களாக ஆயிடுவோம் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். சுப்பிரசன்னாயை நமஹா.